டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமு, அதனால் பயப்படாமல் தைரியமாக போயிட்டு எழுதுங்க. என்னென்ன பண்ணலாம் எக்ஸாம் ஹாலில் அப்படின்ட்டு நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே படிக்கிறத பற்றிலாம் சத்தியமாக நான் சொல்லலை உங்களுக்கு, எக்ஸாமுக்கு போகிறது அங்கே என்ன பண்ணணும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதனால் பயமாக இருக்கும், எப்படி இருக்கும் ஏது இருக்கும்ட்டு. சில பேருக்கு அவங்க ஸ்கூல்லையே சென்டர் வச்சுருப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாறி போகிற மாதிரி இருக்கும், அவங்க ஸ்கூலில் சென்டர் இருக்காது, வெளியில் போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும், அப்போ பயமாக இருக்கும் உங்களுக்கு, அந்த ஸ்கூலில் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்ட்டு. அதுக்காக தான் அந்த பயப்பெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒன் ஹவருக்கு பிஃபோராகவே போகிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சேம் ஸ்கூலில் வந்தால் பிரச்சனை இல்லை, எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் ஈஸியாக போய் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதே வேறு ஸ்கூலில் போய் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா அங்கே போய் நீங்கள் தேர்றதுக்கு வந்து அந்த இடத்துல டென்ஷன் ஆகிடுவீங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஒன் ஹவர் பிஃபோராகவே போயிருங்க, சரிங்களா. அதுமாதிரி காலையில் சாப்பிட்ருங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க, சாப்பிடாமலாம் போகாதீங்க, சரிங்களா. ஏன்னா டென்ஷனாக வேறு இருப்பீங்க, சாப்பிடாமல் போயிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் படபடப்பு டென்ஷன் இன்னும் அதிகமாகிடும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா லைட்டாகவே சாப்பிட்டு போங்க, ஜூஸும் கொஞ்சம் குடிங்க, நல்லதாக இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி இப்போது கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே ஒரு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் கொஸ்டின் பேப்பரை நல்லா பாருங்க, உங்களுக்கு எந்த கொஸ்டினுக்கு பக்காவாக ஆன்சர் தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டில் கூட நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டாக கூட அதை எழுதலாம், சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதெல்லாம், அது டூ மார்க்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைவ் மார்க்ஸு, டென் மார்க்ஸு, எதுவாக இருந்தாலும் சரி, ஒன் மார்க்காக இருந்தாலும் சரி, பக்காவாக எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும்னா ஃபஸ்ட் அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுங்க, எது எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதெல்லாம் எழுதிடுங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் டவுட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு எழுதுறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா. எதுவுமே விட்டுட்டு வராதிங்க, சரிங்களா. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்கள், நல்லா தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ஸ்குவாடுலாம் வருவாங்க, அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா அப்படி அக்கம் பக்கம் திரும்புறீங்க அப்படின்னா சக்குன்னு நீங்கள் அந்த மாதிரத்தில் அவங்க உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எக்ஸாம்லேயே இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்க எழுதுகிறாங்களா இவங்க எழுதுறாங்களா அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. சேம் ஸ்கூலாக இருந்ததுன்னா அந்தளவுக்கு டைப் பண்ண மாட்டாங்க, வெளி ஸ்கூல்லேருந்து வந்து எழுதுறீங்கன்னா செம்ம டைப் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் ஹாலில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எக்ஸாம் எழுதுறதுல மட்டுமே கவனம் செலுத்துங்க, அங்கே எங்கே திரும்பாதீங்க. முக்கியமான இன்னொன்று, உங்கள் காலு கீழே சைடில் வீட்டில் எங்கன்னா சின்ன சின்ன பேப்பர் துண்டுங்க, குப்பை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்குங்க, ஏன்னா நீங்கள் எதுவும் என்ன பண்ணலனா கூட வேறு யாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க சும்மா நான் எல்லாரையும்லாம் சொல்லலை, சில பேர் இதுக்குன்னே இருக்காங்க, பிட் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா, சப்போஸ் பிட் அடிச்சுட்டே இருப்பாங்க டப்புன்னு, இந்த மாதிரிலாம் யாருனாலும் டக்குன்னு கீழே தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் உங்கள் கால் கீழெல்லாம் வந்தது, ஸ்குவாட் வரவங்க பார்த்தாங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, காலு கீழெல்லாம் எந்த பேப்பரும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தெரிஞ்சதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிடுங்க, ஏன்னா திருத்துறவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் ஆன்சர் தான் பார்ப்பாங்க இவங்க நல்லா எழுதுகிறாங்களா அப்படின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாக்கமாக தான் திருத்திட்டு போயிடுவாங்க, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேஜ் உங்களுக்கு நல்லா பக்காவாக தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், தெரியலனா கூட பரவாயில்ல, சும்மா அந்த கொஸ்டினு சம்மந்தப்பட்டது எல்லாம் கதை அடிக்கிறது எதனா அடிச்சு விடுங்க, அது எப்படின்னா லாஸ்ட்டில் பண்ணுங்கள், டைம் நிறைய இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் பண்ணுங்கள், எந்த கொஸ்டினுக்கும் மிஸ் பண்ணாதீங்க. அதனால தான் சொல்கிறேன் நான், முடிஞ்ச அளவுக்கு நல்லா எல்லா எக்ஸாமும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க, பிஃபோராக ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு படிச்சிங்கன்னா இன்னும் நல்லது, சரிங்களா. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதே மாதிரி பிஃபோராக ஒன் ஹவருக்கு முன்னாடி போயிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு, எல்லாத்துக்கும் நல்லபடியாக ஆன்சர் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெகுலராக எழுதுகிற எப்போவுமே ரெகுலராக எழுதியிருப்பீங்க இல்லைங்களா, ஒரு பென்னு வழக்கமாக அந்த பெண்ணை யூஸ் பண்ண பழகிக்குங்க, ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க, ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க, அதனால் தைரியமாக போய் எழுதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கும் இது ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.